share the word of God a few minutes with you. சில நிமிடங்கள் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். I'll read two verses from the Bible. வேதாகமத்திலிருந்து இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். One is from John chapter 8 verse 32. ஒன்று யோவான் 8 அதிகாரம் 32 வசனம். And ye shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The other is from the same chapter verse 36 and if the son therefore shall make you free ye shall be free indeed. அடுத்த வசனம் அதே அதிகாரத்தில் 37 வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Let me tell you, God is very real. ஒன்னு சொல்லட்டுமா, தேவன் அவ்வளவு உண்மை நிஜமானவர். I had a professor in college used to say, you know, God, there's no one called God. இந்தி கல்லூரியில ஒரு பேராசிரியர் இருந்தார், அவர் சொல்வார், தேவன் இறைவன் என்று ஒருவருமே கிடையாது. See, when you have a problem, you are supposed to approach someone, you want someone beyond you to talk to approach. So man has created and invented God. பிரச்சனை உனக்கு வந்துச்சுனா அந்த பிரச்சனை நிமித்தம் யாரோ ஒருத்தட்டு மேல இருக்கவங்க போய் உன்னுடைய காரியங்களை சொல்லணும். ஆகவே இது நிமித்தமாக ஆண்டவர் என்று ஒரு ஆள் வச்சுக்கொண்டு நீ இதமாக பேச வேண்டும், ஆகவே தேவன்கிட்ட பேசுனேன் சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான். But actually there is no God. சொல்ல போனா தேவன் இல்லவே இல்லை என்று சொல்வார். This is what many people feel. இப்படித்தான் அநேகர் உணர்றாங்க. Some have a theoretical knowledge about God, but they don't have an experience with God. சிலருக்கு ஒரு படிப்பு பாட ரீதியாக ஒரு கூற்று அளவில் தான் தேவனை பற்றி அபிப்பிராயங்கள் உண்டு, ஆனால் தேவனை பற்றி உணர்வுகள் இல்லை. Now how do we know what is around us? நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்னது எப்படி நமக்கு தெரியும்? We have five senses. நமக்கு ஐம்புலன்கள் உண்டு. Supposing we all had one sense less than what we have. உதாரணமா நமக்கு இருக்கிற ஐம்புலன்களில் ஒரு புலன் குறைந்து இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். Suppose we have only four senses, we don't have the hearing sense. நான்கு புலன்கள் மட்டும் தான் இருக்குது, கேட்டல் என்கிற அந்த புலன் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். Nobody has ears. No human being has ears. ஒரு மனுஷனுக்கும் ஒருத்தருக்கும் காதே கிடையாது. Will sound exist or not? அப்படினா சத்தம் என்பது இருக்குமா இருக்காதா? Sound will exist. சத்தம் இருக்கும். But how will I prove to you that there is sound? சத்தம் இருக்கு, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நான் நிரூபிக்கிறது? Nobody has ears to hear. என்ன கேட்கறதுக்கு யாருக்குமே காது இல்லையே. You cannot see sound, you cannot feel sound, you cannot taste sound. நீங்க சத்தத்தை பார்க்க முடியாது, சுவைக்க முடியாது, உணர முடியாது. So you need an extra sense to know sound. சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு கூடுதல் புலன் உனக்கு தேவை. In the same way, இது போலவே you need a sixth sense beyond these five senses to feel God, to know God. தேவன் இறைவன் இவரை அறிய உணர உனக்கு ஆறாவது புலன் தேவையாக இருக்கிறது. So such people will have a real experience with God. அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான தேவனோடு ஒரு உணர்வு இருக்கும். That is called a spiritual sense. அதுதான் ஆவிக்குரிய உணர்வு. And I believe that in this meeting God has lightened the lamps of many spirits of people here so that they might be able to feel and know God. இந்த கூட்டத்திலும் அநேகரை தேவன் அவரை அறிந்து கொள்ள உணரக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய புலன்களை இந்த கூட்டத்தில் தட்டி எழுப்பி விட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். This meeting has not been arranged in vain. இந்த கூட்டம் ஏதோ விருதாவாக வெறுமனே என்று ஒழுங்குபடுத்தப்பட்டதே அல்ல. God does everything with a purpose. தேவன் ஒரு காரியத்தை செய்தால் ஒரு நோக்கத்தோடு தான் அதை செய்வார். I think even if this whole meeting has been arranged for one person, it's worth it all. நான் ஒன்று நிச்சயித்திருக்கிறேன், இந்த முழு கூட்டமே ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் உபயோகம் என்று இருக்கும் என்றால் அது அவ்வளவு சால தகுதியாக இருக்கும். Because you one person, you are so important to God. ஏனென்றால் அந்த ஒரே நபர் நீ, தேவனுக்கு மிகவும் முக்கியமான நபர். There is no one in this world like you and you are important to him. இந்த உலகத்தில் உன்னை போல முக்கியமான ஒரு நபர் என்று ஒருவர் அவருக்கு இல்லை. You are unique in your creation. உன்னுடைய சிருஷ்டிப்பிலே நீ தனித்துவம் வாய்ந்தவன். But God has brought you here. ஆண்டவருனை அழைத்து வந்திருக்கிறார். I saw in the invitation that was printed out to distribute it to many people. அநேகருக்கு அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டதான அழைப்புதலை நான் கண்டேன். And there it was written that this is not just an invitation, it's a call. இது ஒரு வரவேற்பு அழைக்கக்கூடியதல்ல, இது அழைக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லப்பட்டது. It's not a call from some human beings, it's a call from God. இது மனுஷனிடமிருந்து வரக்கூடிய ஒரு அழைப்பல்ல, தேவனிடமிருந்தே வரக்கூடிய ஒரு அழைப்பு. Today, just like God is real, evil spirits are real. இன்றைக்கு தேவன் எவ்வளவு நிஜமானவரோ அது போலவே பிசாசுகள், தீமையான ஆவிகள் கூட நிஜமானவை. And when evil spirits operate, they don't just operate haphazardly.
இந்த பொல்லாத ஆவிகள் தீமையான ஆவிகள் வேலை செய்யும்போது கூட அது தன் இச்சையாக ஒரு கிரமம் இல்லாமல் செயல்படாது. They are very organized. ரொம்ப ஒழுங்கும் கிரமமா இருக்கும். The devil also has his government, his hierarchy, his kingdom. இந்த பிசாசுக்கு கூட ஒரு அரசாங்கம் இருக்கு, அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, சிங்காசனம் இருக்கு, அதுபடி தான் வேலை செய்யும். Among the demons in this world, Chennai will have a head. இந்த பிசாசுகள் மத்தியில பிசாசுகளுக்கு சென்னையில ஒரு ஹெட் இருக்கும். தமிழ்நாடு will have a head. தமிழ்நாட்டுல ஒரு ஹெட் இருக்கும். இந்தியா will have a head. இந்தியால ஒரு ஹெட். America will have a head. அமெரிக்கா ஒரு தலை. The head of the whole world is called the god of this world, Satan. இந்த முழு உலகத்துக்கு அதிபதி தான் இப்ரபஞ்ச லோகாதிபதி அந்த சாஸ். So the whole kingdom of Satan is involved in turning man away from God. இந்த முழு உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசுடைய வேலையே மனிதனின் இதயத்தை தேவனை விட்டு திசை திருப்புவதே. He knows we human beings love pleasure. மனிதர்களாகி நாம் சிற்றின்பு பிரியர் என்று அவனுக்கு தெரியும். He knows we have the capacity to enjoy pleasure. இந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க கூடியதான திறன் நமக்குள் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். We have that capacity that no other creature, no other creation on earth has. இந்த பூமியில் இருக்கிற வேறு எந்த சிருஷ்டிக்கும் இது இல்லை என்று உனக்கு தெரியும். Why did God, why have we been created with such a capacity to enjoy pleasure? சிற்றின்பத்தை அனுபவிக்க கூடியதான திராணியோடு ஏன் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? Because God is full of pleasure. ஏனென்றால் தேவன் அவ்வளவு இன்பங்களின் இன்பங்களால் நிறைந்திருக்கிறார். So we are supposed to respond to God when he gives us his pleasure so that we can acknowledge that pleasure by feeling it in our hearts. தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளும்போது அவர் தமது இன்பங்களை நம்பால் ஊற்றும் போது இந்த இன்பங்களினாலே நாம் அவரோடு கூட தொடர்பு கொள்ள கூடியது உந்தப்படுகிறோம். What this devil will do, he will divert us. Don't go and think of that God. Don't enjoy God. சாசன தெரியுமா செய்வான், ஏய் நீ தேவன் கிட்ட போகாத, அதை போய் என்ஜாய் பண்ண போகாத, தடுத்துருவோம். Do you know God is not someone whom we go with our needs? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்முடைய தேவைகள் அவசியங்கள் இதை மாத்திரம் வைத்துக் கொண்டு போய் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆண்டவர் அல்ல. He is someone far more than all that. இது எல்லாத்தை காட்டிலும் இன்னுமே மிஞ்சினவர். He is a person with whom we can have a relationship. அவர் நாம் போய் தொடர்பு கொள்ளக்கூடிய உறவு கொள்ளக்கூடியதான ஒரு நபர். He can be a close friend, a member of our family. அவர் நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர் போல் அவ்வளவு அருகையில் அருகாமையில் இருக்கிறவர். The devil doesn't like that. சாசுக்கு அது பிடிக்காது. So his whole duty, his whole government is organized only with one motive, to divert every man away from God. ஒவ்வொரு மனிதனையும் தேவனை விட்டு திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் இந்த முழு பிசாசுடைய அவனுடைய அரசாங்கத்தினுடைய முழு நோக்கமே. Today we see crores and crores of people born for God, made for God, but away from God. இன்றைக்கு பார்க்கும்போது கோடி கோடியான ஜனம் தேவனுக்காக பிறந்தவர்கள், தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். The devil has been holding all of them in his grip. பிசாஸ் அவர்கள் எல்லாரையும் தன்னுடைய பிடியிலே வைத்திருக்கிறார். But God has called you to this place. ஆனால் தேவன் உன்னை இந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார். Because he wants you to hear his voice. தமது சத்தத்தை நீ கேட்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். And all the powers of darkness that have been binding you and your family, in Jesus name we rebuke those powers. உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி வைத்திருந்ததான எல்லா பொல்லாத தீமையின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடந்து கொள்கிறோம். Because you shall know the truth and the truth will make you free. ஏனென்றால் சத்தியத்தை நீ அறிவாய், சத்தியமுனே விடுதலை. And if Jesus makes you free, you shall be free indeed. இயேசு உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். Today people are being deceived by all kinds of falsehoods. இன்றைக்கு ஜனம் எல்லா விதமான பொய்யினாலே ஏமாற்றப்பட்டிருக்கிறார். Man is being deceived into being attracted by things that appeal to the five senses. மனுஷன் ஐம்பலன்களினால் மாத்திரமே கவர்ந்தழுக்கப்படக்கூடியதானவைகளால் இழுக்கப்பட்டவராக இருக்கிறார். He is being attracted by those things that have no lasting value. நிலைத்திருக்கக்கூடியதான மதிப்பில்லாதவைகளாலே அவன் கவரப்படுகிறார். You give a 2-year-old child a doll to play with, it will enjoy the doll. ஒரு 2 வயசு பிள்ளைட்ட பொம்மையை கொடுத்து விளையாடுறது கொடுத்தா அதை விளையாடி விளையாடி சந்தோஷப்படும். பட் 20 இயர்ஸ் லேட்டர், 20 வருஷம் கழிச்ச பிற்பாடு, யூ கிவ் த சேம் டால் டு த சைல்டு, அந்த பொம்மையை எடுத்து அதே பிள்ளைட்ட கொடு. வாட்ஸ் திஸ் யூ கிவிங் மீ, வாட்ஸ் மை ஏஜ் அண்ட் வாட்ஸ் திஸ் யூ கிவிங் மீ. இதை நான் என்ன போய் என்கிட்ட போய் கொடுக்குறேன், என் வயசு என்ன உனக்கு தெரியாதா? வாய் ஏன், த சைல்டு ஹஸ் க்ரோன் இன் இன்டெலிஜென்ஸ் டு நோ தட் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ ஷுட் பி பிளேயிங் வித். இந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து புத்தி கூர்மையில எவ்வளவு எட்டிருச்சுன்னா இதை வச்சுக்கிட்டே நான் 20 வரைக்கும் விளையாடக்கூடியதான ஒரு பருவம் எனக்கு இல்லை. I have things of higher values to deal with.
எனக்கு என் வாழ்விலே தரம் குறைந்த பகுதிகளோடு நான் இடைபெடக்கூடிய காலப்பருவம் இது. பட் மேன் மஸ்ட் ரியலைஸ் தட் தேர் ஆர் ஹையர் ஹையர் வேல்யூஸ் டு டீல் வித். இன்றைக்கு மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும், மனிதன் இன்னும் இன்னும் அதிகம் அதிகமான ஒரு மதிப்புள்ளதோடு தான் அவன் இடைபெட வேண்டியவன். The Bible says if a man can gain the whole world and lose his soul, what is the use? What's the profit? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அதுக்கு லாபம் என்ன என்று தான் வேதம் சொல்கிறது. All that is attractive in this world is collectively called by one name and that is called vanity. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்ச்சியா இழுக்கக்கூடிய அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொன்னால் அது பேர் மாயை. There was a king in the Bible. வேதத்தில் ஒரு ராஜா இருந்தார். He was a very rich king. ரொம்ப ஐஸ்வர்யவான். He was the richest king in the Bible. பைபிளிலே ஐஸ்வர்யமான ராஜா அவனா. He says everything I saw with the eyes I did not keep away, I took them to enjoy them. என் கண்ணால் கண்ட ஒன்றையும் நான் விட்டு வைக்கவில்லை, அதை நான் அனுபவித்து விட்டேன். And his conclusion after enjoying everything, எல்லாத்தையும் அனுபவித்து அனுபவித்து கடைசி அவன் சொல்லக்கூடிய முடிவுரை vanity, all is vanity. Yella mai is just emptiness. It's all fooling me, it's disappointing, it's frustrating, there's nothing real in it. Yella mine yemaatti vittadu, enni paithiyamaaki vittadu, adhula onnume illa. And that's what's deceiving the whole world today. Adhu dhaan innikku moolu bhoomiyathai nee vanjikkudhu. There was a man called Oscar Wilde. ஆஸ்கர் வைல்ட் கிரதான ஒரு மனிதன் இருந்தார். Some of you may know who he is, an author of many books, a philosopher. அவன் அநேக புத்தகங்களை எழுதினவன். அவன் ஒரு தத்துவஞானி. He was a lover of pleasure. அவன் சிற்றின்ப பிரியன். What he believed was man is made for pleasure. We must enjoy sin as much as we like enjoy pleasure. Who is there to dictate rules to me and tell me what to do and what not to do? I have the freedom to enjoy everything. அவன் அதனை மனுஷா மனுஷனா எல்லாத்தையும் வாழ அனுபவிக்க பிறந்தவன். என்ன போய் இதைத்தான் செய்ய அதைத்தான் செய்ய சொல்லி டிக்டேட் பண்றதுக்கு யாரு? என்ன கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்ல. And when you preacher, any Christian preacher comes, hey, you must be a holy man, don't live like this, don't live an immoral life, don't do wickedness, you say, come on, don't tell me rules to live by. I create my rules, I enjoy my life. This is my body, my life, and I want to enjoy it as much as I can. Don't try to restrict me. ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பசங்க பாதிரிமார் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா இருக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களா செய்யக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை கொடுத்து நீ பேசாத, என்னுடைய சட்டங்கள் விதிகளை இது எனக்கு நான் செய்து வைத்திருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்னு புகுத்த வராத, நான் என்ன பாத்துக்கிறேன். He enjoyed life. வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சா. He enjoyed life like a young man should enjoy life. ஒரு வாலிபன் தன் வாழ்விலே என்ன என்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவித்து முடித்து விட்டார். He did not restrain himself in any way. He released himself to enjoy all the lusts, all the passions of his life. இந்த வாழ்க்கையில ஆசை இச்சை ஏதாவது ஒண்ணு பிறந்துருச்சுன்னா பிறந்ததை தீக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவனா எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டான். In the course of his life, he wrote a book. அவன் தன் வாழ்க்கையின் பகுதியில் நடுவில் ஒரு புத்தகத்தை எழுதினார். The name of the book is The Picture of Dorian Gray. அந்த புத்தகத்தின் பேர் Dorian Gray. The Picture of Dorian Gray. Picture of Dorian Gray. So the story goes like this, I'll tell it to you roughly. அந்த கதை இப்படி போது, நான் சுருக்கமா சொல்றேன். There was a young boy, a very handsome boy. ஒரு வாலிப பையன், ரொம்ப பார்க்கிறதுக்கு கவர்ச்சி அழகானவன். So handsome that everyone would tend to look at him twice. அவனை பார்த்தா யாருனாலும் திருப்பி பார்க்கணுங்கிற மாதிரி அழகு. He realized that he was admired and attracted by everyone. எல்லாரும் தன்னை கவர்ச்சியா பார்க்கறாங்கிற ஒரு கவர்ச்சி தனக்கு இருக்குங்கிறத உணர்ந்துகிட்டான். And one day an artist came to him. ஒரு நாள் ஒரு ஓவியன் வந்தா. And said, sir, will you stand there? I'd like to draw a picture of you. நீங்க அப்படி நிக்கிறீங்களா? உங்களை அப்படி ஒரு ஓவியம் வரைஞ்சிடறேன். So as the man stood, this artist drew a painted his picture on the canvas. இந்த இவன் போய் நிக்கும் போது நிக்கிற பார்த்து பார்த்து ஒரு துணியில இந்த ஓவியன் இவனுடைய முழு சித்திரத்தை படத்தை சித்திரமாக தீட்டினான். In a few hours the picture was complete. சில மணிக்கூறுக்குள் ஓவியம் தீட்டி ஆயிற்று. And framed. அது ஃப்ரேம் பண்ணப்பட்டது. And the picture was shown to Dorian Gray himself. Dorian Gray ले இந்த படம் காட்டப்பட்டது. Dorian Gray looked at his own picture and fell in love with his own picture. தன் சொந்த படத்தை பார்க்கறா, அது மேலே அவனுக்கு அவ்வளவு மோகம் வந்துருச்சு. I'm so beautiful. நான் இவ்வளவு அழகா இருக்கேன். I'm so handsome. அவ்வளவு அழகு. And he felt very sad. ரொம்ப துக்கம் வந்துருச்சு. There's a difference between the picture and me. இந்த படத்துக்கும்
எனக்கு இடையே வித்தியாசம். I will grow older and older. Wrinkles will show on my face. My hair will gray. But this picture will remain young as it is always. என்ன தெரியுமா? நான் வயசாக வயசாக வளர்ந்துருவேன். தோலெல்லாம் சுருங்கி சுருக்கு விழுந்துரும். நிறையெல்லாம் வந்துடும் தலையில. நான் வயசாகி போயிடுவேன், கிழவனாயிடுவேன். ஆனா இந்த சித்திரமும் சிதையாமல் அப்படியே இருக்குமே. So Dorian Gray just wished in his mind. Dorian Gray தன்னுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் ஆவல் கொண்டான். If only that picture could age like I age and I could be like the picture, young always. இப்படி இருந்தா இப்படி இருக்கும் இந்த படம். நான் இப்ப இருக்கிறது போல மாறிட்டோம், அது வயசாகி வயசாகி போட்டோம். நான் இந்த படத்தை போல சித்திரத்தை போல எப்பயும் அப்படி இருந்தா. And in the story suddenly his wishes granted. அந்த கதை எப்படி தெரியுமா? உடனே அவனுடைய ஆவல் அப்படியே அருளப்பட்டது. As days passed he never became old. காலங்கள் உருண்டோடிட்டு இவனோ வயதாகவில்லை. But the picture started changing. ஆனால் படம் மாற ஆரம்பிச்சு. Wrinkles started coming on the face. அவனுடைய முகத்துல எல்லாம் சுருக்கு வந்தது. So he became very happy. My wish is granted. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ இந்த எல்லாது நல்லா நடந்துருச்சு. Now I can live on and on and on and enjoy life as much as possible. நான் வாழ்ந்தா இப்ப நல்லா வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு என்னென்னலாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனை அனுபவிச்சிடலாம். So he became more sinful than before. ஆகவே இவன் முந்தைய காலத்தை விட இப்பொழுது அதிக பாவியானான். Now who is writing this book? இப்போ இந்த புத்தகத்தை எழுதுறது யாரு? Oscar Wilde. Oscar Wilde. Who is he? அவர் யார்? A man who thinks pleasure is life. Enjoy life as much as you can. வாழ்க்கை என்பதெல்லாம் சிற்றின்பம். வாழ்க்கையிலெல்லாம் இன்பங்களை அனுபவி என்பது மாத்திரமே வாழ்க்கையின் கூற்றாக கொண்டவன். By writing this book he is giving a reflection of his own life, of his own passions and desires and feelings. இந்த புத்தகம் வரைவதன் மூலமாக தனக்குள் பிறந்து எழும்புகிறதான ஆசைகள், ஆவல்கள், மோகங்களை இவன் எழுத்து வடிவிலே கொண்டு வருகிறான். So after going about living many years living an indulgent, sinful, immoral life, மிகவும் மோசமான கெட்ட பாவமான வாழ்க்கையில் வருஷக்கணக்கு செய்த பிற்பாடு, he suddenly remembered, it's a long time since I've seen my picture, I must go up and look at it. என்னுடைய படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப போய் என் படத்தை பார்க்கணும். So he went up into the room. அவன் அந்த ரூமுக்கு போனா and went and saw the picture of himself. அவன் தன்னை பற்றி இருக்கிறதான சித்திரத்தை கண்டான். He saw such a dirty picture. He wondered if it was himself. அவ்வளவு அழுக்கான ஒரு படம், இது நான் தானா அப்படி ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருந்துச்சு. Because of his sinful life, that picture was now reflecting his sinful life. It had become distorted and old and grayed and marred and ugly. He himself didn't like to look at it. இவன் செய்து கொண்டிருந்த பாவ வாழ்க்கையின் கொடூரத்தன்மை நிமித்தம் இந்த படமோ அவ்வளவு மோசமாக கெடுக்கப்பட்டு சீர்கேடு அடைந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு சின்னமாக இவனுக்கே வெறுப்பு உணர்வுகளை தூண்டத்தக்க விதத்தில் அது கொடியதாக quickly came out of the room. அவனுடன் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். And then continued with his sinful life. அந்த பொல்லாத பாவ வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து one day he committed a murder. ஒரு நாள் அவன் கொலை செய்தான். Came back. திரும்பி வந்தான். And wondered, will that picture show any change? அந்த சித்திரம் ஏதாவது மாற்றத்தை இது நிமித்தம் காட்டுமா? So he went up to look at the picture once again. மறுபடியும் அந்த சித்திரத்தை பார்க்க போனான். And he saw from the chest in the picture blood was oozing out. அந்த படத்துல நெஞ்சிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருந்தது. Hey, that picture is telling me who I am. இந்த படம் நான் யாரு, நான் யாரு அப்படி என்ன பார்த்து பேசிட்டே இருக்கே. I don't like that picture. எனக்கு அந்த படம் வேண்டாம். I'll do one thing. நான் ஒண்ணுக்கு செய்றேன். I'll take a knife. ஒரு கத்தி எடுத்து and I'll kill the picture. அந்த படத்தை கொலை செய்றேன். Then I will be what I, then I can be myself. இனி இந்த எண்ணங்கள் எல்லாம் போய் நான் நானாக இருக்கலாம். I can be my young self once again. நான் மறுபடியும் என் வாலிபனாக மாறிவிடலாம். Why should I keep that picture then allow it to be troubling me? ஏன் இந்த படத்துக்கு இன்னும் இடம் கொடுத்து என்ன கொலை என்ன தொந்தரவு பண்றதுக்கு இடம் கொடுக்கணும்? After some time, கொஞ்ச காலம் சென்ற பிறகு a servant maid was on the ground floor. கீழே ஒரு வேலைக்கார பெண் இருந்தாள். Suddenly she heard a big scream in that house. திடீர்னு பயங்கர கூச்சல் சத்தம் அந்த வீட்டிலே கேட்டா. She ran upstairs. மேல ஓடுனா. Open the door. கதவு திறந்தா. She saw the dead body of Dorian Gray. Dorian Gray
செத்த சடலம் அங்க இருந்துச்சு. Not that young Dorian Gray. அந்த இளமையான அந்த டாரியன் கிரே இல்ல. But an old, marred, ugly, rugged, grey-haired, distorted Dorian Gray. பழைய கிழவனான கெட்டு போன பயங்கரமான சீர்குலைக்கப்பட்ட அந்த டாரியன் கிரே. Next to him was a picture. அடுத்த அறையில் அந்த படம் இருந்துச்சு. Picture of Dorian Gray. அந்த டாரியன் கிரே படம். Not an old picture but young Dorian Gray. பழைய ஒரு ஆளான படம் இல்ல. இப்ப வாலிபனான அந்த படம். What happened? நடந்தது என்ன? When he died, once again the exchange took place. Dorian Gray became old Dorian Gray. The old picture became the actual picture once again. இவன் மரிச்ச போது இந்த ரெண்டுக்கு இடையே மாற்றம் நடந்தது. இந்த இளைஞனாக இருந்ததான அந்த டாரியன் கிரே அந்த படத்தை போல் படத்தில் இருக்கிறதான கிழவனும் அழுக்கும் கெட்டு போனது இருக்கிறதான அந்த உருவம் எடுத்துக்கொண்டான். அந்த படமும் கிழவனும் மிக மோசமான தோற்றம் உள்ளது இளமையின் தோற்றத்துக்கு வந்துவிட்டது. What was the author Oscar Wilde trying to say? இதிலிருந்து இந்த புத்தகத்தை எழுதியவன் ஆக்கியவன் சொல்ல வருகிறது என்ன? I have many wishes. எனக்கு நிறைய ஆசை. I would like to be young. எனக்கு வாலிபனாகவே இருக்கணும். I can do all kinds of things to make myself feel young, be young, look young. பார்க்கிறதுக்கு அழகமா இளமையான தோற்றப்புள்ளியோடு கவர்ச்சியோடு எப்பொழுது இருக்கணும் நான் விரும்புறேன். But a day will come when I have to die. ஆனா ஒரு நாள் ஒரு நான் மரிக்கணும். Then when how will I face death? அப்படியான எப்படி நான் மரணத்தை சந்திப்பேன்? So all my making up myself to look young and feel young is all fooling myself all my life. என்ன இளமையா வாலிபனா வயசாகாம அடக்கி கட்டுப்படுத்தி இப்படி ஜீவிக்கணுங்கிறத வாழ்க்கையே என்ன ஒரு முட்டாளாகுது. Although he knew that. Although Oscar Wilde knew that it is a waste of time to fool yourself and you should face reality. எப்படி உன்னை இப்படி பைத்தியமாக்கி கொண்டிருப்பதற்கு உன்னை நீயே ஏமாத்துறது போலதான் எப்படி நெஜம் ஒன்னு இருக்கு அதை நீ சந்திக்கத்தான் வேணுங்கிறது அறிஞ்சாலும். He knew one day you have to face death. ஒரு நாள் ஒரு நீ மரணத்தை சந்திக்கணும். Still he continued with his immoral life. இருந்தாலும் இந்த சீர்கட்ட வாழ்க்கைக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்தார். Oscar Wilde landed in prison. இந்த Oscar Wilde கடைசியாக ஜெயிலில் அடைக்கப்பட்டான். He became mentally retarded. மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாய் மாறினான். And died. மரித்து போனான். He never knew reality. நெஜம் தெரியாது. He knew that he was fooling himself. But he didn't know how to come out of it. He had preachers visiting him, but he didn't have the mind to come out of it. தன்னத்தானே ஒரு பைத்தியக்காரனாகிக்கிறோங்கிறது அவர் தெரியும். பிரசங்கிமார்கள் வந்து சந்தித்ததெல்லாம் அவனுக்கு உண்டு. ஆனா தன்னை மாத்திக்கணுங்கிற அந்த உணர்வும் பலனும் இல்லை. The demons that had drawn him to vanity succeeded. இந்த மாயை நோக்கி அவனை இழுத்து 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 கொண்டு போகணும்னு போராடின பிசாசுகள் ஜெயிச்சிருச்சு. This is happening in the young world today. இன்றைக்கு இருக்கிற வாலிப உலகத்துல நடக்கிறது இதுதான். You know in your offices that's happening today. இன்றைக்கு உங்க அலுவலகங்களில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். While a small group of people are praying and yearning to God and calling out to God praying for holiness, on the other side sin is playing havoc in the lives of people. ஒரு சிறு கூட்டத்தார் கூடி கொண்டு ஆண்டவரே பரிசுத்தம் எங்களிடங்கள் வேண்டும் எனக்கு வேண்டும் என்று கதறி ஜெபித்துக் கொண்டிருக்க பாவம் என்பது பெரும்பான்மையான கூட்டத்துக்குள்ளே பெரும் சேதங்களை உண்டாக்கி கொண்டிருப்பதை பார்க்கலாம். I heard that about 300 people were invited for this. இதற்காக 300 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். Why don't people turn up? ஏன் நிறைய பேர் வர முடியல? Sometimes they think, hey, this Christian stuff, it's all madness. இது கிறிஸ்தவங்களா சொல்றது? இது ஒரு பைத்தியம். They don't know how to live, man. This is life. Come on, let's enjoy life. எப்படி வாழணும் அவங்களுக்கு தெரியாது. ஓ, இதான் வாழ்க்கை, இப்படி தான் அனுபவிக்கணும். That's vanity. It's bound to them. They don't know how to come out of it. அது மாயை கட்டி வச்சிருக்கு. எப்படி வெளியே வரணும் தெரியாது. But you and I have known reality. எனக்கு உங்களுக்கு நிஜங்கிறது என்ன தெரியும்? You know what God is going to do? தேவன் செய்ய போறது என்ன தெரியுமா? He is going to come under deliverance. தேவன் விடுதலை கட்டளையிட போகிறார். You know why God has called you and me? தேவன் உன்னையும் என்னையும் ஏன் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? Invade our offices. நம்முடைய அலுவலகங்களுக்குள் ஊடுருவி பாய்ந்து. You may be one person, the only person in your office who knows Jesus. இயேசுவை பற்றி அறிந்த உன் அலுவலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் நீயாக இருக்கலாம். God doesn't need 1,000 people as an army. You one person, you are enough for him. தேவனுக்கு ஒரு ராணுவம் போல 1,000 பேர் பட்டாலியன் போல தேவையில்லை. ஒரு ஆள் போதும். As a one man army you will invade your office. நீ ஒரே ஒரு ராணுவமாக, நீ ஒரே ஆளாகிறது உள்ளே போய் போகும். There might be thousands of demons holding every person there.
இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் கட்டி வைத்தீர்கள். இன்க்ரீஸ் இன் பாவத்தை பெருக்கு. Come on, invent new sins. பாவத்தை கொண்டு வா. Let immorality be on the rise. எல்லா சீர்கேடான பாவங்கள் உள்ளே வாழ்க்கைக்கு புகுறட்டும். Every soul be in my hands. ஒரு ஆத்துமாவை என் கையில் இருக்கட்டும். But you will walk into that office. அந்த அலுவலகத்துக்கு நீ நடந்து. And you are not going to be an ordinary person. நீ சாதாரண நபராக இருக்க மாட்டாய். God is going to anoint you with the power to drive out all the demons in your workplace. எல்லா பிசாசுகளையும் வேலை ஸ்தலத்தில் துரத்தக்கூடிய வல்லமையினால் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். But let me ask you a question. ஒரு கேள்வி கேட்கட்டும். You and I, we might know the history of Chennai or India in the past, say 20 years or 25 years or 50 years. நீங்களும் நானும் சென்னை நம்முடைய பாரத தேசம் இதை பற்றியதான சரித்திரத்தை மிஞ்சி பிஞ்சி போன 20 வருஷமோ இதுல இருந்து 50 வயசு வரை 50 வருஷம் வரை நமக்கு தெரியும். I told you there are evil spirits ruling the land. நான் சொன்ன தேசத்துல பொல்லாதாவிகள் ஆளுகை செய்கிறது. How long do you think those evil spirits have been in the land? இந்த தேசத்துல இந்த பொல்லாதாவிகள் எத்தனை காலம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? Even before Adam was born they were there. ஆதாம் பிறக்கிறதுக்கு முன்னாய் அவங்க எல்லாம் இருக்காங்க. They have been here for thousands of years. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கிறாங்க. And you and I are born few years ago and we are going to say get thee hence Satan, you think they are going to go away. நானும் நீங்களும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால தான் பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து அப்பாலே போ சாத்தானே சொல்லி அதையும் விரட்டம் போறோம். It will be a war. அது யுத்தமா இருக்கும். But it's going to happen. அது நடக்க போகுது. They are going to go away. போத்தான் போறாங்க. But is it just? அது நியாயமா? They have been here for thousands of years and we come here and say get thee hence Satan and ask them to walk out of the place. Is it just? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பா அவன் வந்து இங்க குடி இருக்கிறான், நம்ம இப்பதான் வந்துட்டு உள்ள வந்துட்டு அவனை போ பிசாசுன்னு சொல்லி வரட்டும், நியாயமா? Who made Chennai? சென்னை உண்டாக்குனது. Who made India? இந்தியாவை உண்டாக்குனது. Who made the world? உலகத்தை உண்டாக்குனது. Not Satan. சாத்தான் இல்ல. It's Jesus. இயேசு. So when we say get thee hence Satan, it's not we who are going to take over, it's Jesus who's going to take over. நாம் சாத்தானை பார்த்து அப்பாலே போ என்று சொல்லும்போது நாம் அவனை அந்த இடத்தை நாம் எடுக்க போகிறதில்லை. அடிப்படையில் செல்கிறோம். இந்த பிசாசுகள் இயேசுவிடத்திலிருந்து இந்த தேசத்தை திருடி இருக்கிறது. Every human being working in your office is stolen property. உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் திருடப்பட்டதான ஒரு பொக்கி சொத்து. So when you see sin increasing in your office, உன்னுடைய அலுவலகத்தில் பாவம் பெருகுவதை பார்க்கும்போது feel sad for the sinner. பாவிக்காக மனதுருகி வருத்தப்படு. Feel pity for the sinner. அந்த பாவிக்காக நீ மனதுருகி. Love the sinner. பாவியை நேசி. Know that he is being caught by evil powers. பொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டானே என்று மனதுருங்கு. But let your zeal arise against sin. ஆனால் பாவத்துக்கு விரோதமாக உன்னுடைய வைராக்கியம் நெருப்பு எழும்பட்டு. Hundreds and hundreds being deceived. நூற்றுக்கணக்கான பேர் வச்சுக்க வஞ்சிக்க. Why has God placed you there? உன்னை ஏன் தேவன் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்? Not to earn money. பணம் சம்பாதிக்கிறது that side business. அது இரண்டாவது side business. You have a main job, a main appointment, a main assignment there. அந்த அலுவலகத்துல உனக்கு முக்கியமான முதல் வேலை இருக்கு. When you get up in the morning, காலையில் எழும்பும்போது, or if you're working in the night, இரவு வேலை செய்யும்போது, and you get, or if you're working on night shift வேலை செய்யும்போது, if you're getting up and getting dressed up to go to your workplace, உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு நீ போக முடியாக எழுந்து நீ dress பண்ணும்போது, don't go as a breadwinner for your family. உன்னுடைய குடும்பத்துக்கு சாப்பாடுக்கு சம்பாதிக்கிற ஒரு ஆள் போல போகாது. Go as a disciple of Jesus Christ. இயேசுவின் சீஷனாகவே புறப்படு. Go as a member of the army of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இராணுவத்தின் அங்கமாய் புறப்படு. I have a spiritual assignment there to fulfill. இந்த அலுவலகத்தில் நான் நிறைவேற்றி பூர்த்தி செய்ய வேண்டியதான ஆவிக்குரியதான ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. There might be thousands of demons there. அங்கே நூற்றுக்கணக்கான பிசாசுகள் இருக்கட்டும். You are one person. நீ ஒரு ஆள். But greater is he that is in you than he that is in your office. உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். And the time will come, he will rise up within you and quench those spirits, crush those spirits, and Jesus will reign in our offices. நேரம் வரும், உனக்குள்ளே இருக்கிறவர் எழுந்தருளுவார். அவர் அந்த சத்துருவை நசுக்கி அவனை கீழ்ப்படுத்துவார். இயேசுவே உன் அலுவலகத்தில் அரசாட்சி செய்வார். The vanity that has been hold, that was holding Oscar Wilde and he could not open his eyes and see reality all the days of his life have been binding people even today.
இந்த ஆஸ்கவைலை கட்டி வைத்திருந்த அந்த மாயங்கிறதான சாத்தானை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது அவனை அழித்து விட்டது. அதே மாயின் வல்லமை இன்றைக்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. But God has given us a power. ஆனால் தேவன் நமக்கு வல்லமை தந்திருக்கிறார். Who is in us? நம்மிலே இருக்கிறவன் யார்? Jesus. Yes. And if he sets free, they shall be free indeed. அவர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். Our Jesus is more powerful than the power of vanity. மாயை வல்லமை காட்டிலும் இயேசு மகா வல்லமை பெறுகிறார். So go in Jesus name. இயேசுவின் நாமத்திலே செல்லுங்கள். And in the spirit bind those spirits that are governing your offices. ஆவியிலே உன்னுடைய அலுவலகத்தை ஆண்டு கட்டுப்படுத்தினவைகளை நீங்கள் கட்டி விடுங்கள். There is a verse in the Bible. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. I will overthrow, I will overthrow, I will overthrow. கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். I will keep on overthrowing till the one who is right to the throne is comes and sits on the throne. சிங்காசத்துக்குரியவர் வந்து சிங்காசத்தில் வந்து அமர் வரைக்கும் நான் கவிழ்ப்பேன், கவிழ்த்துக் கொண்டே இருப்பேன். No matter which demon is ruling your office. உன்னுடைய அலுவலகத்தை எந்த பிசாசு ஆளுகை செய்யும்? No matter which political faction is ruling India or Chennai. இந்த சென்னையா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எதை எந்த அரசாங்கம் ஆளட்டும், What is the word of God? அப்படி வசனம் என்ன? If there's anyone rising up against my kingdom, I will overthrow, I will overthrow till the one who's righteous comes and sits on the throne. என்னுடைய ராஜ்யத்துக்கு விழுந்து விரோதமாக எழுப்புகிற யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உண்மையானவர் வந்து அந்த சிங்காசத்தில் வீற்றிருக்கும் வரைக்கும் நான் கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்த்துடுவேன். There is a difference between every battle fought in the world and the battles we are fighting today. இந்த உலகத்தில் இதுவரையும் போட்டதான சண்டைக்கும் நாம் இப்பொழுது பண்ணுகிற யுத்தத்துக்கு வித்தியாசம் உண்டு. What is that? அது என்ன? In our battle, the result is already declared. The victory is ours. நம்முடைய யுத்தத்திலே ஏற்கனவே நம்முடைய வெற்றி என்கிற முடிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யுத்தம் அணுகிறோம். So we are going to fight a battle where victory is ensured for us. ஜெயம், வெற்றி நமக்காக ஏற்கனவே சூட்டப்பட்டிருக்கிற ஒரு யுத்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரி, step forward in faith. விசுவாசத்திலே முன்னேறி போ. He is with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is before us. அவர் நமக்கு முன்னே இருக்கிறார். He is within us. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். Around us. அவர் நம்மை சுற்றி இருக்கிறார். Above us. அவர் மேலே இருக்கிறார். Beneath us. அவர் நமக்கு முன்னே இருக்கிறார். He is all powerful. அவர் அவ்வளவு வல்லமையாய் இருக்கிறார். He will take Chennai. He's going to take India. இந்தியாவை பிடிப்போம். He's going to take your office. அலுவலகத்தை அவர் எடுப்பார். He's going to take every soul. ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் எடுப்பார். He shall arise within you. அவர் உனக்குள்ளே எழுந்தருளுவார். This is the word of God to you. இதுதான் கர்த்தர் உனக்காக கொடுக்கிற தேவன். The Son shall set them free, they shall be free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்கினார். God has நீயாகவே விடுதலையாக்கப்படுவாய். God has burnt the truth in your lips. தேவன் இந்த சத்தியத்தை அவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். சத்தியம் அவர்களை நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தை தத்துவம் அல்ல. These are not just religious words. இது மத சம்பந்தமான வார்த்தைகள். These are words of eternal life. நித்திய ஜீவமுள்ளிகள். And they shall break the bands that are binding them. அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அது உடைக்கும். They shall be God's and they shall be ours. அவர்கள் தேவனுக்குரியவர்கள், நமக்குரியவர்களாக இருப்பார்கள். Let us go with that faith and press on with our work. இந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போய் நம்முடைய வேலையை நாம் செய்வோமாக. Thus saith the Lord. இவ்விதமாய் கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, people of God, இது கடைசி நேரம். This is the last moments. இங்கிருந்து போறதுக்கு முன்பாக, before going from here, ஆண்டவரிடத்தில் சிலதை நாம் வேண்டிக்கொள்வோம். Let us ask a few things from the Lord. எதை கேட்பாயோ கேட்க மாட்டாயோ? Whatever you ask or do not ask. ஒரு உத்தம இருதயத்தை முதலாவது வேண்டிக்கொள். Ask for an upright heart. ஆண்டவரே, O Lord, உள்ளே நான் என்னவோ அதுதான் வெளியேப்பா. Lord, am I what outside what I am inside? வெளியே என்னவோ அதுதான் உள்ளப்பா. உள்ளே எதுவோ அது வெளியே, வெளியே எதுவோ அது உள்ளே. What is inside, that is outside. What is outside, that is inside. ஒரு பளிங்கை போல ஒரு வாழ்க்கை எனக்கு தாரு. Give me a crystal clear life, Lord. நிறைய மாய்மாலமான வாழ்க்கை எனக்கு இருக்கப்பா. Lord, I have a lot of hypocrisy inside me. எனக்கு அது போகணும்பா. That should go, Lord. அருமையானவர்களே, beloved, நீ கொடுமையான மாய்மாலம் உள்ள ஒரு ஆளாக கூட இருக்கலாம். You may be a terrible hypocrite. ஆனா மாய்மாலக்காரனா இருக்கிறேனே என்கிற ஒரு வருத்தம், ஒரு அழுக,
ஒரு கூப்பிடுதல் உனக்கு இருந்தால் மாயின் ஆவியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். But you have that feeling of remorse, that feelings of being sorry because you are acting, you are pretending what you are not, then the Lord will bring you out of that vanity. அப்பொழுது தேவன் உத்தமமான இருதயத்தை உனக்கு தருவார். God will give you an upright heart. இந்த உத்தம இருதயம், that upright heart, அது ஒரு காந்தமணி போல, magnetic compass. It is like a compass. எங்க தூக்கி தூக்கி போட்டாலும், wherever it throws you about, வடக்கு திசையை காட்டிக் கொண்டிருக்கும். It will only point to the northern direction. எங்க உன்ன தூக்கி போட்டாலும், wherever it throws you, நீ இயேசுவே பார்த்து கொண்டிருப்ப. You will go on seeing only Jesus. நீ பூமியில இருந்தாலும், even if you're on earth, அவரை பார்த்து கொண்டே இருப்ப. You will go on seeing him. அவரை பார்த்து கொண்டே அவனை பார்த்து கொண்டே இருப்ப. Looking only at him. உன் இருதயம் பரலோகமாகவே இருக்கும். Your heart will be heaven. மாயைக்கு முன்பாக ஒட்டாத. It won't stick to vanity. அவரே நீ விரும்புவாய். You will desire only him. நீ இருப்பது மாயையான பூமியில் இருந்தாலும் உன் உலகமோ மகிமையான பரலோகம் போல உன் உள்ளம் இருக்கும். You will be in a world of vanity but your heart will be full of heaven. உத்தம இருதயத்தை வேண்டிக்கொள். Ask for an upright heart. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல். Let your yea be yea and your nay be nay. நமக்கு மாய்மாலங்கள் வேண்டாம். We don't want hypocrisy. கர்த்தருக்காக என் இருதயம் உடையட்டும். Hearts break for the Lord. ஆண்டவரே நான் வெளியே ஒன்று உள்ளம் ஒன்று மிகைப்படுத்தி பேச வேண்டாம். But I don't want to be acting, showing one thing outside and being another inside. Number two. Secondly. எதை பெறுவாயோ பெற மாட்டாயோ. Whatever you receive or not. Let the fire, burning fire of the Holy Spirit be in you. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக. As a one anointed by God. அபிஷேகம் உன்மேல் வல்லமையாய் தகதக என்று எரிந்து கொண்டிருக்கிறது. The anointing burn brightly within you. உன்னை ஜெயிப்பதற்கு இந்த பூமியில் வல்லமையே இல்லை. There is no power to overcome you in this world. அபிஷேகமே இல்லாவிட்டால் ஜெயிக்கும். Oh, the anointing will overcome everything. கர்த்தர் நீ உன்னை அபிஷேகிக்கிறார். The Lord will anoint you. கர்த்தர் அந்த வல்லமையானவரை நிரப்புகிறார். The Lord will fill you with his power. பிரியமானவர்களே, beloved, டைட்டில் பார்க்ல கூட நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது, when I went for the when we went for the first time to டைட்டில் பார்க், நான் நினைக்கிறேன் முதல் ஒரு ரோ ரெண்டு ரோ கூட அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல நிறைஞ்சிச்சு. நிறைய இடத்துல in the first meeting I don't think there were just two rows of people in the beginning. நாங்கள் பாரத்தோட ஜெபிச்சோம். We prayed with burden. அங்க பிரதர் சிஸ்டர் சின்சியரா வேலை செஞ்சாங்க. And the brothers there worked sincerely. ரெண்டு மூணு நாலு தடவை பாக்கும்போது, two or three four times when we went, the hall full ஆயிடுச்சு. Hall became full. அடுத்தவங்க சொன்னாங்க இனி இன்னொரு ஆடிட்டோரியம் அதோட பெரிய ஹால் போறோம். They said now we have to only look for an auditorium. அதத்த என்ன the meaning? அங்க இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நான் பார்த்தேன். I saw the brothers and sisters sincerely jibikar. They were praying sincerely. Therupai katha kattlaita. Oh, the Lord sent a fire. Idu or arpamana aarambam pole irukkala. This might be a small beginning. Idu yaar thadai panna mudiyum. But who can hinder this? Idu kattare idukkaga elundirukkara. Oh, the Lord has arisen on our behalf. Uttama irudhiyathai vendikollunga. Ask for an upright heart. Nirupaga irungal. Be on fire. நீங்கள் அனுப்புகிறது உத்தரை பார்த்து நீ வாய்ந்து கூப்பிடுவது ஒரு மெயில் அல்ல, அது அக்னியாக புறப்பட்டு போய் அவனை கொண்டு வரக்கூடிய சக்தியாக இருக்கும். When you invite a person, it will not be a mail, it will be a fire going and visiting the person. கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching you. கர்த்தருடைய வல்லமை உன் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Oh, the Lord's power is coming down. தம்பிமா தங்கச்சி பாரு, கர்த்தர் உங்கள் மேல் அக்னியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God is pouring out his fire on you. கடைசியாய், finally, நீங்க சொல்லலாம். You may say, brother, நீங்க புல்பிட்ல இருந்து பிரசங்கம் பண்றீங்க. Brother, you preach from the pulpit. நானு ஒரு ஹெல்லா இருக்கறேன், நரகமா இருக்கறேன். I am living in hell. என் கெட்ட எண்ணங்கள், my dirty thoughts, கெட்ட வாஞ்சைகள், my dirty desires, ரகசியமான உலகம், my secret affairs. அவ்வளவு நாத்தம் முடிச்சார். My secret life is so stinking. கோபம், anger, கசப்பு, bitterness, இச்சை, lust, ஆணாசை, பெண்ணாசை, lust for the opposite sex. என்ன குளிருது, it's killing me. எது இப்படி இருக்கட்டும், whatever it be, நீ ஒன்றை கேள், ask for one thing. அப்பா, oh Lord, என்னை மாற்று, மாற்று, change me Lord. உத்தமமான துடிப்பு உனக்குள் இருக்கும். என்ன, if that uprightness is there in you, I'll challenge you. ஆண்டவர் சாத்தான் கையில, உலகத்தின் கையில கடுகளவு கூட உனக்கு கொடுக்க மாட்டார். I'll challenge you, the Lord will not hand you over to the enemy even a little bit. அவ்வளவு போராடும். So they're full of conflicts. நீ கூட நினைப்பீனோ, நீ கூட நான் விழுந்துடுவேன். You might think even today I'll fall. அந்த பெண்ணோட விழுந்துடுவேன். I'll fall with that girl. அந்த பையனோட விழுந்துடுவேன். Or with that boy. அந்த விஷயத்துல மாட்டிக்கிடுவேன். Oh, I'll get caught in that trapped in that situation. இதுக்கு நடுவுல ஒரு உத்தமமான வாஞ்சை, அப்பா அப்பா என்னை கைவிட்டாதனும் என்று துடித்தால் இந்த நூல் அளவு இருக்கிற இந்த வாஞ்சை போதும். ஆண்டவர் சாத்தானை பார்த்து, shut up, அமைதலாய் வருஞ்சி கட்டிக்கொண்டு உன்னை சுத்தி பாளையமாயிருப்பார். But if there's a thread like sincerity
to come out of that in the depth of your heart. The Lord will take advantage of that sincerity in your heart that calls out to God, please preserve me. And he will ask Satan to shut his mouth and bring you out. Kolayile konjam rasam irundhalum adai alikkada. Adu pole niye andha kolai ellame vatti peerkala. ஆனால் அந்த நூலளவு கொஞ்சம் ரசம், அந்த கொஞ்சம் விருப்பம், அந்த கொஞ்சம் ஜபம், அந்த கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அந்த தாகம் உள்ள வாழ்க்கை, கர்த்தர் உன்னை அழிக்கவே மாட்டார், கர்த்தர் உன்னை அழிக்கவே மாட்டார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பா. The Lord says if there's a little wine in that cluster of grapes, he will say don't destroy it, there's some wine in it. Even in the same way, if you have a little desire, a little sincerity, he will not destroy you. தேவ ஜனமே, people of God, இப்படி நீ புறப்படும் போது, when you set out like this, பயங்கரமான எதிர்ப்புகளை நீ சந்திப்பாய். You will encounter terrible resistance, குற்றச்சாட்டுகள், accusations, ஒதுக்கி வைக்கப்படுதல், a rejection, உரிமைகள் பறிக்கப்படுதல், your rights being removed, சொந்த காரியத்தை செய்ய முடியாமல் தடுமாறுவது, you will have to stumble in your own affairs, சில நேரங்களில் தேவையில்லாத இச்சைகள், போராட்டங்கள், some unnecessary lusts might strive against you. இதெல்லாம் நீ சந்திப்ப, you might have to meet such situations. இதனால நீ கெட்டவே நினைச்சிராத. Don't think that you are bad because of this. இது உனக்குள்ள இருக்கிற ஆவி இல்ல. It's not your spirit. நீ உலகத்துல இருக்கிற ஆவியை துரத்தும் போது அந்த ஆவிகள் எல்லாம் வந்து போராட வருது. When you chase out the spirits in the land, all those spirits will come and fight against you. தாவீது சிங்கத்துக்கிட்ட போய் அந்த ஆட்டை பிடுங்கிறதுக்கு முயற்சித்த போது சிங்கம் ஆட்டை விட்டுட்டு இவன் மேல சல்லன் பாஞ்சது. When David went to pluck out a lamb from the lion's mouth, the lion left the lamb and came against David. நீ பயப்படாத. Don't be afraid. என்ன போராட்டம் வந்தாலும், whatever conflict comes, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். The Lord will give you the victory. உனக்குள் ஆரம்பித்த வேலையை பூர்த்தி செய்வார். He will do that work in you. கர்த்தருடைய மகிமை உன்னோடு கூட இருக்கு. The glory of God is with you. தைரியப்படுங்க. So be bold. தைரியப்படுங்க. Be bold. தைரியமாக இருங்க. Be bold. இந்த நேரத்தில், at this time, ஒரு புத்தி மதியை சொல்லி நான் முடிக்கிறேன். With an instruction, I will conclude. இதுவரையும் கிறிஸ்தவ உலகத்தில் இருந்த ஆரோக்கியமற்ற ஒரு போட்டிகள் நம்முடைய ஃபெலோஷிப்ல எங்கேயுமே வர விட்டுறாதீங்க. Don't allow any unhealthy competition to come in our endeavor in this ministry. எங்க போனாலும், wherever you go, சபையை பத்தி பேச. Don't speak about your church. உபதேசங்களை பத்தி, உன்னை பத்தி பேச. Don't speak about yourself. அல்லது or about pastors here. இயேசுவை பத்தி மாத்திரமே பேச. Let Jesus alone be exalted. அவரே உயர்த்தப்பட்டிருப்பார். Let Jesus be exalted. அவரவர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரக்கூடிய எந்த சபையோ அங்கேயே செல்லுங்கள். Wherever you feel that you can grow healthily, go there. நன்றாக போஷிப்பு உங்களுக்கு எங்க கிடைக்கிறது அங்கே இருங்கள். Where you feel you get good food for your soul, go there. நாம் எல்லாரும் சகோதரர்கள். We are all brethren. நாம் வெளியே வரும்போது நாம் இயேசுவின் இரட்சனை கூட எல்லாரும் சேர்ந்து உயர்த்த வேண்டும். When we come out, we all get together and hoist the flag of Jesus. ஆரோக்கியமற்றதான போட்டிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. So we don't want unhealthy competitions. எந்த சபையாக இருந்தாலும், whatever church, இந்த முழங்கால் படிக்கும் போது எல்லா சபைக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. When you kneel down, pray for all churches. எல்லா பாஸ்டர்மார்க்காய் ஜெபம் பண்ணுங்க. Pray for all pastors. எல்லா ஐயர்மார்க்காய் ஜெபம் பண்ணுங்க. Pray for all priests. எல்லா சுவிசேஷகர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. For all evangelists. எல்லா மிஷனரி இயக்கங்களை தாங்குங்க. For all missionary groups. நாம் எல்லாரும் ஒரு மனமாய் இருந்தால் போதும். We all have to be one minded. தேசம் நம்ம கையில் வந்துரும். Oh God will give us the land. கர்த்தர் நம்முடைய கையில் நிச்சயமாய் தருவார். The Lord will surely give us the land. எப்பவும் நம்முடைய ஜீவியத்தில் இது ரொம்ப முக்கியப்படுத்து. This is very important in our life. நான் அடிக்கடி என்னோடு இருக்கிறவர்களை சொல்வேன். I will tell those who are with me often. CPM பத்தி நான் சொன்னா அத மாதிரி கேவல இது. If I keep on telling about CPM, there's nothing stupid as that. கோழி முட்டையில அந்த ஷெல் அது தேவைதான், ஆனா குஞ்சு வந்த பிற்பாடு தேவை இல்லை. A shell is needed till the egg, till the chicken hatches. After that, the shell is not necessary. நல்ல சபை இதெல்லாம் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தான். இந்த கர்த்தருடைய வருகை வந்த பிற்பாடு குஞ்சுகளாக நாம் வெளியே பறந்து வருவோம். The shell or the churches are there only till the coming of the Lord. After that, we'll all go up as little chickens to the heaven, to the kingdom of God. இந்த ஊழியத்திலே எங்களை பத்தி மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? What do we have to boast about this ministry? உள்ளே சொன்னா கேட்ட ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லலாம். I can say only one thing. நாங்க ரெண்டு பேருமே பெருமைக்காரங்க. We are both proud people. ரொம்ப மோசமானவங்க. Very bad. ரொம்ப சண்டை பிடிக்கிறோம். We fight a lot. ரொம்ப இச்சை உள்ளவங்க. A lot of lust.
பெண்கள் மேல ஆசை உள்ளவங்க. We all have lust for girls. தகராறு பண்றோம். Always fight. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல முடியும். One thing we can say. அந்த கிருபைங்கிற பிச்சை கிடைச்சது ஊழியம் செய்யறோம். But we have got his grace to do this ministry. கிருபை தவிர மேன்மை பாராட்டது ஒண்ணுமே. Nothing to boast except the grace of God. எங்களால் ஆகும் என்று ஒன்று யோசிக்க கூட எங்களுக்கு தகுதி இல்லை. Nothing to think that we can accomplish anything. இன்னும் சொல்லப்போனா, in other words, எனக்கு தெரியாத நிறைய வெளிப்பாடுகள் கூட உங்களுக்கு தெரியும். You may have a revelation that I don't know. ஆனா பிச்சையோ பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு கிடைத்தது. But God has given me the grace to preach. ஆனா நம்ம மேன்மை பாராட்ட நம்ம யாருக்கு என்ன இல்லை. So we have nothing to boast anyway. எல்லாரும் சகோதரர்கள். We are all brethren. ஒருவருக்கொரு ஜெபம் பண்ணுங்க. Let's we pray for one another. ஒரு சின்ன குடிசைக்குள்ள போறதான ஒரு சபையில போறதான ஒரு பையனா இருக்கலாம், அல்லது பெரிய கத்தீட்டலுக்கு போகக்கூடியவர்களா இருக்கலாம், நம்முடைய இதயம் எல்லாம் பரலோகமாகத்தான் இருக்க வேண்டும். You may be a Christian going to a small hut as a church, or you may be going to a big cathedral as a church, but our heart should be one. தேவ ஜனமே, people of God, யுத்தத்தின் காலம். This is the time of battle. சமுக்கையின் ஒளியை உண்டாக்கக்கூடிய காலம். This is the time where we have to blow the trumpet. Oh, the Lord is with us. Let the power of God fill us. Before you go out, go with the real power. Oh Lord, change me. Set my life right, Lord. Let's all fully surrender to the Lord. Oh Lord, give me that life. Give me that power, Lord. Change me, Lord. There's only one thing in this life you can call the best. Go, keep on knowing your God. There's nothing else in your life. Oh Lord, I want you, Lord. The more you know God, அதிகம் அதிகம் உன்னையே நீ அறிந்து கொள்வாய். You will know yourself more. உன் தேவனை அதிகம் அதிகம் அறிய அறிய. The more you know God. உன்னோடு இருக்கிறவர்களை நீ அறிந்து கொள்வாய். You will know those who are with you. உன் தேவனை அதிகம் அறிய அறிய. The more you know God. இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொள்வாய். You will know everything in this world. தேவனோடு அதிகம் அதிகம் இருக்க இருக்க. The more you are with God. எந்த மனிதனோடு கூட நீ இருந்து கொள்வாய். You will be ready to be with any person. நரம் மாம்ச பட்சணியோடு கூட நீ உண்டாய். You will be with even cannibals. நீ தேவனோடு அதிகம் இருக்க இருக்க. As you are with God. உன்னோடு எந்த மனிதர்களும் சுகமாய் தங்கி இருப்பார்கள். Every person will be convenient to be with you. தேவ ஜனமே, people of God. நீ ஒரு இன்ஜினியரோடு கூட இருந்தா, if you are with an engineer, நீ இன்ஜினியர் போல இருப்பாய். You will be like an engineer. நீ டாக்டர் கூட பழகினா, if you are with a doctor, மருத்துவனை போல இருப்பாய். You will become like a doctor. நீ ஒரு மனிதனோடு பழகினா, if you acquaint yourself with a man, மனிதனை போலவே இருப்பாய். You will be like a man. பிசாசோடு கூட பழகினா, if you are acquaint yourself with a devil, இன்னொரு பேயா இருப்பாய். You will become another devil. ஆனால் தேவனோடு கூட இருந்தா, if you are with God, நீ ஒரு குட்டி பரலோகமாகவே இருப்பாய். You will be a little heaven. கர்த்தர் நீ கொண்டு அழைக்கிறார். The Lord is calling you today. கர்த்தர் நீ கொண்டு அழைக்கிறார். Oh, the Lord is calling you today. நீ அழைத்து கொண்டு, the power of God is calling you today. நீ உன்னை தொட்டு கொண்டு, the power of God is touching you. என் மகனே, நான் உன்னை அழைக்கிறேன். My son, I call you. என் மகளே, நான் உன்னை அழைக்கிறேன். My daughter, I call you. Hurra tapa katira baka tira baka someone. Hurra tapa katira baka tira 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 baka அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் நீ இருக்கிறாய். My child, you are going to be a crown of beauty and a royal diadem in my hand. நான் உன்னை எடுத்து உபயோகிக்க காலம் வந்தது. Time has come when I'm going to take you and use you. நீ எனக்குரியவன். You are mine. நான் உனக்கே சொந்த. I belong to you. நீ எனக்கே சொந்த. You belong to me. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. உன்னை சுற்றி நான் வேலி அடைத்திருக்கிறேன். I will fence you around. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு சம்பவிக்காது. What you fear will not happen. பொல்லாதவர்களுக்கும் பலவந்தம் பண்ணுகிறவர்களுக்கும் நான் உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். I will not give you over to evil people and those who compel you. உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதுளாய் இருக்கிறேன். I'll be a wall of fire around you. நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will lead you, says the Lord. தேவ ஜனமே, people of God, நம்மை ஒப்பு கொடுப்போம். Shall we surrender? கடைசியாய், finally, change my heart to God. Change my heart to God. இந்த பாடலை பாடி நாம் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போமா? We will sing that song and surrender to the Lord. தேவ ஜனமே, oh people of God, கர்த்தருடைய வல்லமை நீங்க இறங்கி கொண்டே இருக்கு. Ask for the, keep on asking for the power of God. ஆண்டவரே, oh Lord, நீ குயவன் ஆண்டவரே. You are the potter, Lord. நான் ஒரு களிமண் ஆண்டவரே. I am the clay. நீ உண்மை போலே என்னை மாற்றும் ஆண்டவரே.
make me like you, Lord. ஆண்டவரே என்னை சரிபடுத்துங்கள். Set my life. முற்றிலுமாய் என்னை ஒப்புக்கொடுப்பாய். Let us fully surrender ourselves. உன்னுடைய இருதயத்தை திறந்து ஒப்புக்கொடுவாய். Open your hearts. சத்தத்தை உயர்த்தி சொல்லி ஒப்புக்கொடுவாய். Lift up your voice and shout to the Lord. Change my heart, O God. முற்றிலுமாய் என்னை சமர்ப்பிப்போம். Change my heart, O God. Make it ever true. Change my heart, O God. May I be like you. Change my heart, O God. Change my heart, O God. Ourselves at your feet. வந்த நேரம் முதற்கண்டு. From the time we came. உம்முடைய சமூகம் அளவில்லாமல் எங்களை நிரப்பிற்று. Your presence has been filling us without spot. ஆண்டவரே. Oh Lord. நீரே எங்களை சிருஷ்டித்தவர். You are the God who created us. எங்களை உருவாக்கினவர். You formed us. எங்களை படைத்தவர். You made us. எங்களை அழைத்திருக்கிறீர். You have called us. மாயையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தீர். You have brought us out of vanity. மாயையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். You have anointed us to bring people out of vanity. சமூகம் தொடர்ந்து எங்களோடு கூட தங்கி இருக்கிறது. Let your presence come with us and be with us. இவர்கள் திரும்பி போகும்போது. As they go away. யூதா கோத்திரத்து சிங்கம் அவர்களோடு கூட கடந்து போகும். We pray that the lion of the tribe of Judah might be with them. ஒவ்வொரு கம்பெனியை கட்டி வைத்திருக்கிற வல்லமைகள் விழுந்து விடுவதாக. All the powers binding companies collapse. பெரிய எழுப்புதல் மலரட்டும். Let there be a revival. இப்போதும் இவர்கள் மூடு தங்கியிருக்க பலம் தா. Lord, help us to always dwell, reside in you. இதை ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் விசேஷ கிருபை தந்து தொடர்ந்து நடத்த. Give special grace and to all those who organize this meeting and keep on leading them. தேவ சமூகம் வல்லமையும் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். Let the presence of God and the power of God always be with you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். In the sweet name of Jesus we ask thee, Father.